ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஸ்டூடெண்ட் ஏரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போயிடலாம். நம்ம விண்வெளியில் இருக்கிற ஒரு முக்கியமான டெலஸ்கோப் இந்த ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். ஸோ அமெரிக்க வானியலாளர் எட்வின் ஹப்பிள் பேரை தான் இந்த டெலஸ்கோப்புக்கு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெலஸ்கோப் வந்து நாசா அண்ட் ஐரோப்பிய விண்வெளி மையம் இவங்களோட கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹப்பிள் டெலஸ்கோப் நம்மளோட பூமியோட வளிமண்டலத்துக்கு வெளியே இருக்கிறதால எக்ஸாக்டாக இதால் விவரங்களை சேவ் பண்ணி நமக்கு அனுப்ப முடியுது. அண்ட் ஒன் மோர் திங், விண்வெளியில் இந்த டெலஸ்கோப்பில் அந்த ரிப்பேர் ஆனால் கூட அதை வந்து விண்வெளி வீரர்களால் சரி பண்ணக்கூடிய ஒரே டெலஸ்கோப் இந்த ஹப்பிள் டெலஸ்கோப் தான். ஆக்சுவலாக இது வரைக்குமே கிட்டத்தட்ட 4 தடவை சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பூமியில் இருந்தே வான்வெளியை பற்றின ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு எக்ஸாக்டாக எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. பட் இந்த ஹப்பிள் டெலஸ்கோப் வான்வெளியில் நிறுத்தி அங்கேருந்து கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக, அண்ட் தென் இந்த ஹப்பிள் டீப் ஃபீல்டுன்னு சொல்லப்படுற அந்த ஃபோட்டோ கலெக்ஷன் கிட்டத்தட்ட 3000 கேலக்சிகள் வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டெலஸ்கோப்போட தாக்கம் வான்வெளியில் இருக்கிறதால ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக 1970 தான் ஸ்டார்டிங்லேயே இந்த டெலஸ்கோப் உருவாக்க வந்து நாசா பிளான் பண்ணியிருக்காங்க. பட் 1983 தான் வந்து விண்வெளிக்கு அனுப்புறதா இருந்துச்சு. பட் சம் ஃபினான்ஷியல் இஷ்யூவால் லேட் ஆகிடுச்சு. அகைன் ஐரோப்பிய விண்வெளி மையத்தோடு சேர்ந்து 4.7 பில்லியன் டாலர் செலவில் உருவாக்கியிருக்காங்க இந்த ஹப்பிள் டெலஸ்கோப். ஸோ அட்லாஸ்ட் April 24, 1990 கெனடி ஏவுதளத்திலிருந்து ஹப்பிள் டெலஸ்கோப்பை சுமந்து சென்று எக்ஸாக்டாக பூமியோட தாழ்வான வட்டப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியிருக்காங்க. அண்ட் தென் ஹப்பிள் டெலஸ்கோப் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு தனியாக விண்வெளி வீரர்களுக்கு ட்ரைனிங்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1993 விண்வெளிக்கு போன ஒரு குழுவினர் கோஸ்டர் அப்படிங்கிற கருவியை ஹப்பிள் டெலஸ்கோப்பில் பொருத்தியிருக்காங்க. ஸோ இந்த டெலஸ்கோப் பூமியிலிருந்து 568 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ 1990 இருந்து இன்றைக்கி வரைக்குமே கிட்டத்தட்ட 1.3 மில்லியனுக்கு மேலே டேட்டாஸை வந்து நமக்கு அனுப்பிட்டுருக்கு. ஸோ இந்த ஹப்பிள் டெலஸ்கோப் கொடுத்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே 140 டெட்ராபைட்டுகளுக்கு மேலே இருக்குது. ஸோ இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, புற ஊதா கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள் மூலமாகவும் இன்ஃபர்மேஷனை பெற முடிகிற மாதிரி இந்த ஹப்பிள் டெலஸ்கோப் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ மற்ற டெலஸ்கோப்போட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ 1993 அப்புறமா 4 டைம்ஸ் ரிப்பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக 2009 ஒயிட் ஃபீல்ட் கேமரா வந்து பொருத்தியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப எக்ஸாக்டாக வானியல் நிகழ்ச்சிகளை தெளிவான புகைப்படத்தோடு நம்மக்கிட்ட சேர்க்குது. ஸோ கிட்டத்தட்ட 30 வருஷமாக விண்வெளியில் செயல்பட்டுட்டு இருந்த டெலஸ்கோப்பில் திடீர்னு ப்ராப்ளம் வந்துடுதா நாசா அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெலஸ்கோப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது அண்ட் வாட்ச் பண்ணுறது எல்லாமே போலோட் கம்ப்யூட்டரோட வேலை தான். ஸோ இந்த போலோட் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆகிட்டதா சொல்கிறாங்க. ஸோ மெமரி மாடல் வந்து பழசாயிட்டதால இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பேக்கப் மெமரி மாடல் வந்து செயல்படுத்த ட்ரை பண்ணி அதுவும் ஃபெயிலியர் ஆகிட்டதான் நாசா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை தொடர்ந்து ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த வருஷம் விண்வெளிக்கு அனுப்புறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹப்பிள் டெலஸ்கோப் நமக்கு ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி இருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இது தவிர ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.